ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ஃபீஃபா மொபைலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெட் கோட்டில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இந்த ட்ரிக்கை நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது 100%. ஸோ எல்லாருமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஹெட் டு ஹெட் மேட்சஸை ஈஸியாக வின் பண்ணலாங்க. இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுதுங்க. நானே பல ஹெட் டு ஹெட் மேட்சஸில் இந்த மாதிரி ஈஸியாக வின் பண்ணியிருக்கேங்க. என்கிட்ட கிக் ஆஃபுக்கு பால் கிடச்சதும் ஃபஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி கோல் ஸ்கோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் மறுபடியும் பால் என்கிட்ட கண்ட்ரோல் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக நான் பால் பொசிஷன் வச்சுட்டே இருப்பேங்க, பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்தடுத்து ஆப்போனண்ட்டுக்கு பாலை கொடுக்க மாட்டேன். ஸோ அவன் மென்டலி கொஞ்சம் வந்து அவங்க கண்ட்ரோலை இழந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மேட்சையும் ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக வின் பண்ணி நீங்கள் ஹெட் டு ஹெட் மேட்சஸ் விளையாடும் போது எப்போவுமே ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ லீடிங்கில் இருக்கீங்கன்னா கேமை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஆப்போனண்ட்டுக்கு வந்து பாலே கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் ஆடணுங்க. அடுத்தடுத்து பாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது கவுண்டர் அட்டாக்ல வந்து ஆப்போனண்ட்டை அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் பாலை வந்து நல்லா மேலே எடுத்துகிட்டு போய் தேவையில்லாமல் ஏதாவது அட்வான்ஸாக ட்ரை பண்ணி பாலை லூஸ் பண்ணிங்கன்னா கவுண்டர் அட்டாக்ல போனாங்கன்னா ஆப்போனண்ட் ஈஸியாக கோல் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து பால் பொசிஷன் நீங்கள் லீட்டில் இருக்கும்போது நிறையா பால் பொசிஷன் வச்சுருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனண்ட்டோட கான்ஃபிடென்ட் லோ ஆயிருங்க. ஸோ நீங்கள் மேட்சையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ணிடலாம். நாம் அந்த ட்ரிக்கில் யூஸ் பண்ண போகிறது ட்ரிகர் ரன் மட்டும்தாங்க. இந்த ட்ரிகர் ரன்னை வச்சு தான் அந்த கோல் அடிக்க போகிறோம். இந்த ட்ரிகர் ரன்னை நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே நிறையா கோல் ஸ்கோர் பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து ஆப்போனன்ட் டிஃபெண்டர்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிடும் அவங்களது. அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த பாலை வின் பண்ணுறக்கோ அல்லது இந்த பாலை டேக்கிள் பண்ணுறக்கோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரிகர் ரன்னை யூஸ் பண்ணி நிறையா லாங் பாஸோ அல்லது கிராஸ் அவுட் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கோல் ஸ்கோர் பண்ணலாங்க. ஃபீஃபா மொபைலில் இந்த மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குங்க. பாசிங்காக இருக்கட்டும், கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வேரியேஷன்ஸ் இருக்குது. ஷிப் ஷாட்டு, லாப் பாஸ், லாப் கிராஸ், கிரவுண்ட் கிராஸ், இந்த மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நான் பிகினர் சீரீஸில் வந்து நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரிகர் ரன் தான் பார்க்க போகிறோம். ட்ரிகர் ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ட்ரிகர் ரன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளேயரை வந்து ஃபார்வர்டில் ரன் பண்ண வைக்கணும், அவ்வளோதாங்க. நீங்கள் எந்த பிளேயரை வந்து ஃபார்வர்டில் ரன் பண்ண வைக்கணுமோ அந்த பிளேயருக்கு நேராக உங்களோட லெஃப்ட் ஜாய்ஸ்டிக்கை ஜஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிட்டு அந்த பிளேயர் இருக்க எக்ஸாக்ட் ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு உங்களோட த்ரூ பாஸ் பட்டனை வந்து ஜஸ்ட்டு ஸ்வைப் டவுன் பண்ணணுங்க. பண்ணிங்கனாலே அந்த பிளேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிருவாருங்க. ஸோ நீங்கள் அவர் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பாஸ் போடணும். நீங்கள் பாஸ் போடும்போது வந்து ரொம்பவே ஒரு டைமிங் கரெக்டான டைமிங்கில் போடணுங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் டிலே பண்ணி லேட்டாக போட்டிங்கன்னா வந்து ஆப் சைடில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஏலியாகவும் போட்டிங்கன்னா இவரால் போய் அந்த பாலையும் எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து டைமிங் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிக் ஆஃப் எடுக்கும்போது வந்து மிடில் இருக்க பிளேயருக்கு வந்து பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெட் டு ஹெட் மேட்சஸில் வந்து ஆப்போனண்ட் வந்து சில டைம் ஹார்டாக டேக்கிள் பண்ண வருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பிளேயருக்கு வந்து பாஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் ட்ரிகர் ரன் ஃபார்வர்ட் ரன் கொடுத்த பிளேயருக்கு பாஸ் பண்ணி கோல் அடிக்கலாங்க. ஸோ அதனால் மிடில் இருக்க பிளேயருக்கு பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ண உடனேயே உங்களோட ட்ரிகர் ரன்னை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு அந்த ஜாய்ஸ்டிக் அந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரிகர் ரன் த்ரூ பால் பட்டனை வந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாவே பிளேயர் ஃபார்வர்ட் ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அதே மாதிரி டைமிங் ரொம்ப முக்கியம், பாசிங் டைமிங். ஏன்னா பிளேயர் வந்து ஆப் சைடில் போயிடக்கூடாதுங்க. ஸோ கரெக்டான டயத்தில் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணுங்கள் அல்லது டேப் பண்ணிங்கனாலே பாஸ் கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறமா ஒரு சில டைம் வந்து ஆப்போனண்ட் உங்களோட அந்த மூவை கண்டுபிடிச்சிட்டாருனா அவர் வந்து கோல் கீப்பரை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாலை வந்து சேவ் பண்ண பார்ப்பாரு. ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் சிப் ஷாட்டை யூஸ் பண்ணுங்கள். அதாவது கோல் கீப்பர் தலைக்கு மேலே பாலை ஷூட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஷூட்டிங் பட்டனை வந்து மேலே ஸ்வைப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோல் கீப்பர் தலைக்கு மேலே வந்து நீங்கள் பாலை ப்ளேஸ் பண்ணி ஈஸியாக கோல் ஸ்கோர் பண்ணிடலாங்க. ஹெட் டு ஹெட்டில் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நான் பல கோல்ஸ் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கேங்க. ஃபீஃபா சாம்பியனில் இருக்கும்போதே இந்த மாதிரி நான் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கேங்க. ஹெட் டு ஹெட் மேட்சஸில் வந்து நான் அதிகமான கோல்ஸ் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கேங்க. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து 4-1-2-1-2 வைடு அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணையில் தான் இந்த மாதிரி நான் நிறையா கோல் ஸ்கோர் பண்ணேன். மற்ற ஃபார்மேஷன் யூஸ் பண்ணும்போது என்னென்னு தெரியல, டிஃபெண்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் பாலை ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. இந்த 4-1-2-1-2 வைடு யூஸ் பண்ணையில் தான் நிறையா கோல் இந்த மாதிரி கிக் ஆஃப் எடுக்கும்போது ஃபஸ்ட் மினிட்லேயே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பழகிட்டிங்கன்னா இந்த வேலை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்க. ஹெட் மேட்சஸில் நான் இந்த மாதிரி பல முறை கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கேங்க. கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரிகர் ரன் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான வேங்க. நீங்கள் கிக் ஆஃப் டயத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்மலாகவே ஆடிட்டுருக்கும்போது நிறையா ட்ரிகர் ரன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட்டோட டிஃபென்ஸில் வந்து நிறையா கேப் விழுங்க, அவங்களோட டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கி ஆகிடும். ஸோ அதன் பிறகு நீங்கள் நார்மலாகவே ஈஸியாக நிறையா கோல் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரிகர் ரன் யூஸ் பண்ணி நிறையா த்ரூ பாலோ அல்லது லாங் பாஸோ போட்டு ஆடினீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸை வந்து ஈஸியாகவே உடச்சிட்டு நம்ம கோல் ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஹெட் டு ஹெட் மேட்சஸ் விளையாடும்போது நான் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலை. பண்ண ஒரு
ஆஃபீஸில் வீடியோ பாருங்கள். அடுத்ததாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும். நீங்கள் ட்ரை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து டைமிங் தாங்க. டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஏழையாக போட்டிங்கன்னா ஒன்று ஆப்போனன் பாலை வின் பண்ணிடுவாங்க, அல்லது கோல் கிக்கில் போய் முடிஞ்சிருங்க. ரொம்ப லேட்டாக போட்டிங்கன்னா பிளேயர் ஆப்சைடில் போயிடுவார். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.